என் பேர் வந்து கிருஷ்ணகுமார். அமேதரசா பிலிம்ஸ் நிறுவனத்தில் சபரிக்காடுங்கிற திரைப்படத்தை தயாரித்து இயக்கிருக்கேன். இந்த படம் வந்து ரொம்ப எல்லாரும் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். இந்த படத்தில் என்ன ப்ளஸ் இருந்தாலும் என் கூட ஒரு நாள் வேலை செஞ்ச என்னோட நண்பர்களுக்கு சேரும். இல்லை என்ன தப்பு இருந்தாலும் அது என்ன மட்டும் சேரும். இந்த படம் பிடிச்சிருந்தா நான் என்ன நாள் எழுதுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும், சீஃப் கெஸ்ட்டு மற்ற எல்லாருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் வந்து இந்த லெவலுக்கு நான் வந்ததுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, வீடு மற்றபடி எல்லாமே. அதை தாண்டி வந்து இங்கே ஒரு ரெண்டு நண்பர்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லி ஆகணும். அது ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பாலா, மேடை பாலா. பாலா, வேலை வர்றாரு வெளியில், இப்போ கூட ப்ரொடக்ஷன் சாப்பாடு போட ரெடி பண்ணிருக்காரு. அடுத்து சக்தி, அடுத்த நண்பர் சக்தி, நல்லா அவருக்கு அடுத்து வந்து என்னோட உறவினர், அதை தாண்டி எல்லாமே எனக்கு பண்ணுறவர் எங்கள் மாமா முருகன். நல்லா அவனை பாலா கூப்பிடுறேன், ஏன்னா எல்லாருமே எனக்கு உதவி பண்ணாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த என் கூட ஒர்க் பண்ண என்ன சொல்லி அவனை எல்லாருமே, ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்திலே வந்து சினிமா எடுக்கிற முதல் பாகசாலி யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் மட்டும்தான். தயவுசெய்து தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறவங்க யாருமே, தயாரிக்கிறவங்க கொஞ்சம் அனுபவத்தோடு தான் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தான் இந்த உலகத்திலே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில்னா தயாரிப்பு மட்டும்தான். ஏன்னா மற்றவங்க யாருமே எந்த வேலைனாலும் செஞ்சுட்டு போயிடலாம், தயாரிப்பாளர் மட்டும்தான் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதுமாதிரி நான் தயாரித்து படம் எடுக்கும்போது என் கூட இருந்த அஷ்டங்க சில பேர் வராதால எங்கிட்ட வந்து இந்த ஒரு 1.5 வருஷமாக என் கூட வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இவங்களோட பங்களிப்பு இந்த கடன் நிறைய வாங்கி இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மேடை என்ன, அடுத்த மேடை என்னன்னு தெரில, இந்த மேடையில் கண்டிப்பாக அவங்க நன்றி சொல்லி ஆகணும். இவங்க 3 பேர் தான் இந்த 1 வருஷமாக எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் சார்பாக எனக்கு ஒரு கைத்தறி அவங்க கொடுத்துருவாங்க. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அன்னை தெரசா ஃபிலிம்ஸ், அது அந்த லோகோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுடைய அந்த சிந்தனை நல்லா இருக்கு. முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச அன்னை தெரசா பேரில் ஒரு திரைப்பட நிறுவனம் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நல்ல ரசனையோடு அந்த படத்தை துவங்கியிருக்கிறீங்கன்னு புரியுது. ஒரு சின்ன படங்கள்லேயே ஒரு நம்பிக்கை ஊட்டும் படமாக எனக்கு தோணுச்சு இந்த ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டீம் ஒர்க் தெரியுது. ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம், யூஸ்வலான ஒரு படம் இல்லாமல் ஒரு அன்யூஸ்வல் படம்ன்றது நிச்சயமாக இந்த ட்ரெய்லர் தோற்றுவிக்குது. ஸோ அந்த வகையில் கிருஷ்ணகுமாருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக அந்த படம் சின்ன படங்களில் ஒரு லேண்ட்மார்க் ஃபில்மாக வந்து அமையணும், ஒரு ஊமை வீழல் மாதிரி அந்த படம் அமையணும்னு ஆசைப்பட்றேன், வாழ்த்துக்கிறேன். அது சின்ன படங்கள்லாம் நல்லா வரணுன்றக்காக தான் நான் நிறைய இப்போது விளம்பர கட்டுப்பாடுகள்லாம் திரைப்பட ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்ற பேரில் தயாரிப்பாளர் சங்கம்லாம் இணைந்து ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அதில் சின்ன படங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், விளம்பரங்கள்லாம் ரொம்ப கம்மியாக வருது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட லிங்காவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன அளவுகோல் விதத்தமோ அதுக்குள்ளேயே அவங்களும் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த லிங்கா தயாரிப்பாளர்களுக்கு, ஈராஸ்க்கு, விராக்னே வெங்கடேஷ்க்கு எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அது மாதிரி பண்ணும்போது தான் சின்ன படங்கள் வெளியே வர்றது தெரியும். பெரிய படங்கள் வந்து 18 சீட்டு போஸ்ட் ஓட்டிட்டு போயிட்டாங்கன்னா சின்ன படங்களுக்கு இடமே இருக்கிறதுல, அதனால தான் போஸ்டர் சைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தோம். அது மாதிரி இன்றைக்கி லிங்கா போஸ்ட்டு கூட 6 சீட்டில் ஒட்டுறாங்க, எங்களுக்கு கட்டுப்படுறாங்கன்றது இந்த திரைப்படத்தினுடைய ஒற்றுமையும் சின்ன படங்கள் வரணுன்றது அவங்களும் விரும்புகிறாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி விளம்பரங்கள்லையும் அந்த பேப்பர் அளவுகள் எதையுமே தாண்டாமல் ஹோர்டிங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி இனிமேல் சின்ன படங்கள் வந்தாலும் பெரிய படம் வந்தாலும் ஒரே மாதிரியான அளவுக்கு விளம்பரங்கள் வர்றதுக்கான வழிகளை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் லிங்கா வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முன்னுதாரண படமாக வந்து நிற்கிறது. அதை பார்த்துட்டு நிச்சயமாக அதை தாண்டி யாரும் இனிமேல் யாரும் வயலேட் பண்ண மாட்டான்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கு. ஸோ அந்த வகையில் எங்களுடைய திரைப்பட ஒன்றுபாட்டு குழுவின் சார்பாகவும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது சின்ன படங்களுக்கு இனிமேல் ரொம்ப பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படமும் வெற்றி படமாக அமைவிடும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. இந்த பாடல் ஜிஎஸ்கே சார் ப்ரொடக்ஷனில் இந்த ரம்மி படத்தில் பாடினேன். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த நல்ல பாடல். அதுக்கப்புறமா நிறைய பாடல்கள் பாடிட்டுருக்கேன். ராஜா சார், யுவன் சார், அகேன் விஜய் ஆண்டனி அவர்கள், நிறையா மோர் தேன் 60-62 மூவிஸ் பாடியிருக்கிறேன். இப்போது நல்ல பாடல்கள் நிறையா கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இப்போ நான் பாடின அந்த குருவம் அப்படின்ற ஒரு சாங் வந்து நான் பாடின சாங்.
ஒரு இடத்துல ரொம்ப ஹை பிச் பாடியிருந்தேன், ரொம்ப ரேஞ்ச் சாங். அது ரொம்ப டேக் எடுத்து பாடினோம், பட் சூரி ரொம்ப சிரிச்சுட்டு ஈஸியாக என்னையும் சேர்த்து கூட சேர்த்துக்கிட்டார், நல்லா ஜாலியாக பண்ணியிருந்தார். எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும், இந்த டீம், ஒவ்வொரு டீமுக்கும் என்னோட டெய்லி நான் வந்து நான் ப்ரே பண்ணுறது அதுதான், எனக்கு கொடுத்த எனக்கு சான்ஸ் கொடுத்துட்ருக்கிற அவங்க எல்லாருமே சூப்பராக இருக்கணும். நல்ல லைஃப்பில் வந்து ஒவ்வொரு அவங்க படமும் ஹிட்டுக்கு முக்கியமான காரணம் நானாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர். அந்த வகையில் இந்த படமும் நல்லா வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனை நிச்சயமாக அதுவாக இருக்கும். சமீபத்தில் பாக்யராஜ் சாரோட துணை முதல்வன் படத்தில் கூட ரெண்டு சாங் பாடியிருக்கேன். அவர் ஒரு சாங் கேட்டுட்டு ரெண்டாவது சாங்கும் எனக்கு கூப்பிட்டது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ அந்த வகையில் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்ஸ். இந்த கிருஷ்ணகுமார் அவர் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவர் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பர், தயாரித்த படத்தில் அவர் துணை இயக்குனராக இருந்தார். அப்போயே சொந்த படம் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். சொந்த படம் பண்ணுறதுன்றது இன்றைக்கி ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதில் கூடுதலாக வந்து அவர் டைரக்டர் வேலை பண்ணியிருக்கார் அந்த படத்தில். அவருடைய நிறுவனம், இந்த நிறுவனம் கொடுக்குற முதல் படம் வெற்றி படமாக அமையணும். பொதுவாக இந்த திரைப்படத்துறை அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே வந்து வீட்டில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சினிமா எடுக்க போகிறோம் அப்படின்னா, சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னாலே உருப்பட மாட்டோம் அப்படின்னு தான் முதல்லலாம் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ சினிமா அப்படின்றது வந்து ஒரு திட்டமிட்டு செஞ்ச ஒரு மிகப்பெரிய நல்ல தொழில் அப்படின்றது நடுவில் வந்த நிறைய படங்கள் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணதால், இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக இந்த விஸ்காம் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு வந்து ப்ளஸ் டூ முடிஞ்சவனையே பெரிய ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, சினிமா அப்படிங்கிற துறை வந்து மிக லாபகரமான ஒரு தொழில். லாபம் மாத்திரமில்லை, நம்மளுடைய எண்ணங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு முக்கியமாக அமையக்கூடிய ஒரே ஒரு துறை சினிமா துறை தான். ஸோ இந்த துறையை வந்து திட்டமிட்டு செஞ்சால் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த வகையில் இந்த டீம் முதல் முதல் இந்த செஞ்சுருக்க படம் திட்டமிட்டு செஞ்சுருக்காங்கன்னு நம்புகிறேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதை சென்று அடைய செய்ய இந்த பத்திரிகை துறையும் ஊடக நண்பர்களும் வழி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு, இந்த என்டையர் டீமுக்கு ப்ளஸ் இந்த மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்காக நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் டைம் எடுத்து வந்ததுக்கு, என் ப்ரெஸ் நண்பர்களுக்கும் எங்களுக்காக இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் கிருஷ்ணா சார்க்கே போய் சேரும் நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய ஒரு ஆடியோ லான்ச், ஒரு ட்ரெய்லர் லான்ச் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லி. கிட்டத்தட்ட எங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த படம் பண்ணி எடுக்கிறதுக்கு, பிகாஸ் ஃபுல்லாக நாங்கள் காடு ஃபாரஸ்டில் தான் எடுத்தோம். எங்களுக்கு ட்ராவலிங் டைமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours ஆகும். ரொம்ப காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு தூக்கம் இல்லாமல், நாங்கள் கூட தூங்குவோம் பிகாஸ் ஆர்டிஸ்ட் தூங்கி தான் ஆகணும். பட் கிருஷ்ணா சார் தூங்காமல் ஒரு ஒரு நிமிஷமும் ஸ்கிரிப்ட் எழுதி எல்லா வேலையும் பண்ணுவார். நான் இது பண்ணுறது அப்படி கிடையாது, எல்லா வேலையும் எடுத்து பார்ப்பாரு. ஸோ அவர்கிட்ட நான் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேன், நம்ம படம் பண்ணணும்னா எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் வந்திருக்கிறதுக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் தான் கண்டிப்பாக ப்ரெஸ், உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் பப்ளிசிட்டி கொடுத்தா தான் எங்கள் படம் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். ஸோ தேவையான அளவு பப்ளிசிட்டி ப்ளீஸ் கொடுங்க. எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ. இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் சீஃப் கெஸ்ட் கூட ரொம்ப வணக்கம். நான் கிருஷ்ண சார் பற்றி ரொம்ப சொல்லணும், ஏன்னா இந்த ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது, பட் சம்திங் எதுவும் மிஸ் ஆகிடுச்சு. ட்ரெய்லரு, இந்த சாங்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. கிருஷ்ண சாரோட எண்ணம் போலவே இப்போ எடுத்த உடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ரிவீல் பண்ணி அவர் அறிமுகப்படுத்தினார். அந்த ஒரு நல்ல குணத்துக்காகவே தெரியுது இந்த படம் கூட ரொம்ப நல்லா ஓடும் அப்படின்றத ஒரு எண்ணம் எனக்கும் இருக்குது. ஸோ நான் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கில் நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த படத்தில் அப்படின்றது ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், அட்லீஸ்ட் ஆடியோ லான்ச்சுக்கு இதை பற்றி பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டு அந்த கிருஷ்ணா சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்துக்கும் இந்த குரூவில் வேலை செஞ்ச எல்லாருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ணகுமார் வந்து அவர் எப்படி தெரியும்னா, நான் காவிரி ஸ்ட்ரீட்டில் உதவிக்கு நடக்கிறப்பவே எனக்கு அவர் பார்க்கும், என்னுடைய ரூமுக்கு வருவார், அறைக்கு வருவார். அப்போ வந்து ஜெயா டிவியில் ஏதோ ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார்.
அப்புறம் நான் அட்டகத்தி முடிச்சுட்டு மெட்ராஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் பார்த்தேன், அவர் டைரக்ட் ஆகிட்டார், படம் அவர் நடிச்சிருக்காருன்னு சொன்னார், அவரே தயாரிப்புன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்படுத்தலையே அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிச்சயமாக வந்து கிருஷ்ணகுமாரோட நல்ல உள்ளத்துக்காக நிச்சயமாக அந்த படம் ஓடணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். எல்லோரும் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். My name is Alisha. I am basically model from Delhi. So when I got this movie from Mr. K.N.B. Vaizhu, director, I was like, no, I don't know the Malayalam. Even I can't understand the